நாங்களெல்லாம் மிசாவிலே தாண்டிற்கு கைது செய்யப்பட்டு போற நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இளைஞர் அணியிலே இருந்தவர். திருமணமாகி ஒரு மாதம் அந்த அளவுக்குத்தான் இருக்கக்கூடிய நிலையில அவரை தேடுகிறோம் என்று சொன்ன உடனே நம்முடைய அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அவர் வெளியே போயிருக்கிறார், வந்தவுடன் நானே உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன் என்று சொல்லி தானே பல சொல்லி காவல்துறையினரை அழைத்துச் சென்றார். இந்த ஆட்சியின் மீது குற்றம் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று சொல்கிற நேரத்தில் குறுக்கு வழியிலே காவிமயமாக்கி விடலாம் தமிழ்நாட்டில் நினைக்கிற அரைவேக்காடு அண்ணாமலைகள் எல்லாம் இன்றைக்கு என்ன பேசுகிறார் என்றால், அவர் மிசாவுக்கே கைதியாக போகவில்லை என்று சொல்கிறார். ஒரு தற்கூறி பேசினால் மன்னித்து விடலாம், ஆனால் உங்களுக்கும் ஐபிஎஸ் ஓய்வு என்று ஒரு மூன்று எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த மூன்று எழுத்துக்களை வைத்துக் கொண்டு கூட இந்த தகுதி மிக்க ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு உரிய பொறுப்போடு பேச வேண்டாமா? இந்தியாவில் இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு கூட்டணி இருக்கிறது தமிழ்நாட்டில். எல்லா கட்சியும் பாஜகவை தவிர இன்னொரு கட்சி, அது இப்ப கட்சியாவே இல்லை, கோஷியாவே இருக்கு. அதுதான் மிக முக்கியம். அடிக்கடி நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சங்கடமானது. எதிர்கட்சி என்று பெயரையே தவிர யாருக்கு யார் எதிர்கட்சி என்பதே இப்போது அவர்களுக்குள்ளே கேள்வியாக இருக்கிறது. திருமரியாதை திருமணம், தமிழ்நாட்டுக்கு பெயர் மாற்றம், இருமொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம் தான், இந்திக்கு இடமில்லை என்று இந்த முப்பெரும் சாதனைகளிலே கை வைக்க நினைத்தால் என்ன ஆகும் என்று அச்சப்படுவீர்கள். ஒரு நேரத்தில் அந்த அச்சம் உங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் அண்ணா துறை தான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று பொருள் என்று அண்ணா சொன்னார்கள். அவருக்கு என்ன தைரியம் இருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்காளர்களை கொச்சைப்படுத்த அளவிற்கு இந்த அடுத்த ஆண்டே சட்டமன்ற தேர்தல் வரும். திராவிடம் ஆயிரம் காலத்து பயிர், எந்த கொம்பாலும் இதை அசைத்து விட முடியாது. இங்கே சிறப்பாக நம்முடைய அருமை பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் அத்தனை பேரும் இங்கே சுட்டி காட்டினார்கள். நம்முடைய சேகர்பாபு அவர்கள் கூட்டம் போட்டால் அதில் ஒரு தனி முத்திரை இருக்கும் என்று சொன்னார். பல முத்திரைகள் உண்டு. அதில் பாராளுமன்றத்தில் இன்னும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு திணறிக் கொண்டிருக்கிறது, இன்னும் நிறைவேற்றப்படவே இல்லை. இவர்களெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே 50% எப்போதும் நிரந்தரமாக தக்க வைக்கக்கூடியது அவர் கூட்டக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய மகளிர் என்ற பெருமையை நம்முடைய சகோதரிகள் எப்போதும் பெறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு அவளுக்கு உண்டு. ஆனால்தான் கொள்கை பூர்வமாக நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஒத்து போறவர்களாக இருந்தாலும் சண்டையும் போடக்கூடியவர்கள் சொன்னார். அதுக்கு காரணம் பொதுச் செயலாளர் சொன்னார், கொள்கை ரீதியாக மட்டும் பார்க்கிறவர்னு. அதனால் அந்த ஆங்கிலத்தில் விஞ்ஞானபூர்வமாக ஒரு செய்தியை சொல்லுவார்கள், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் என்று சொல்லுவார்கள். மாறுபட்டவர்கள் ஈர்ப்புகள் உண்டு என்று. அது மாதிரி சில நேரங்களில் ஏன்னா அவர் கொடுத்துருக்கிற பொறுப்பு, அவருக்கு இருக்கிற பொறுப்பு, அதை அவர் செய்கிறார். நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பு சுட்டிக்காட்ட வேண்டிய நேரத்தில், ஏன் உரிமையோடு கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கூட கண்டிக்கக்கூடிய உரிமையையும் உறவும் பெற்றவர்கள் நாங்கள். ஆனால் எங்கள் நட்பு ஒருபோதும் கிடையாது கிடையாது மாறாது. அதுக்கு அடையாளம்னா முதல்ல இங்கே இந்த வந்தபோது நினைத்து கொண்டேன், நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த இடத்துல வந்து பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார். முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் வந்து சொன்னார், ஐயா அவர்களை வைத்துக் கொண்டு சொன்னார் பெரியார் அவர்களை. அதை இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பழைய வரலாற்ற சுவடு. ஒரு ஓமை சொல்வார்கள், பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை வரும். அதில் மிகப்பெரிய அளவுக்கு பாம்பு கீரியை அதிகமாக கடிக்கும், நிறைய ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு காயங்கள் ஏற்படும். ஆனால் அந்த காயத்திலிருந்து, அந்த பாம்பு கடியிலிருந்து அந்த கீரியினுடைய உடல் காப்பாற்றப்பட வேண்டும், கீரி காப்பாற்றப்பட வேண்டுமானால் அந்த கீரி என்ன செய்யுமாம், ஒரு பச்சிலை மூலிகை இருக்கிறது, அந்த மூலிகையின் மீது புரண்டு எழுந்தால் இரத்தம் அணிந்ததெல்லாம் மாறிவிடும், மீண்டும் புத்துணர்ச்சியோடு அந்த கீரி எழுந்து நிற்கும். ஆகவே அந்த இடம்தான் பெரியார் திடல். எனக்கு பல நேரங்களிலே பாம்பு கடிகள்லாம் வருகிறது, ஆனால் இந்த பெரியார் தொழிலுக்கு வந்து அந்த பச்சனையை நான் பெற்றால் அது எதுவும் செய்யாது என்று சொன்னார்கள். எனவே தான்
இன்றைக்கும் அந்த சூழ்நிலை இருக்கிறது. ஆகவேதான் பச்சிலை இங்கே இருக்கிறது. எனவேதான் பெரியார் துறைக்கு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாவது முறையாக எத்தனை முறை வந்தாலும் முதலிலேக்கு வருகிறார்கள். காரணம் என்ன? இன்னமும் நம் இன எதிரிகள் அவர்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வேர்வை துளி அவருக்கு வெற்றி பெறுகிறது. வேர்வை துளி மட்டுமல்ல, நேரத்தின் நெருக்கடியினாலே சுருக்கி சொல்லுகிற நண்பர்களே, இரத்தமும் சிந்தித்தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறார். இரத்தமும் குருமியும் கொட்டித்தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறார். நாசுக்காக நம்முடைய செயல் வீரர் சேகர்பாபு அவர்கள் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். வேர்வை துளியை மட்டும் சொல்லியிருக்கிறார். இதோ ஆதாரத்தோடு சொல்லி பழக்கப்பட்டவர்கள் திராவிடர் கழகத்துக்காரர்கள், தாய் கழகத்துக்காரர்கள். இது இஸ்மாயில் கமிஷன், விசாரணை கமிஷன். சிறைச்சாலையிலே மிசா கைதியாக 44 ஆண்டுகளுக்கு முன்னால், 44 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறவர்களுக்குத்தான், வயது வந்தவர்களுக்குத்தான் இந்த வரலாறு தெரியும். நாங்களெல்லாம் மிசாவிலே அன்றைக்கு கைது செய்யப்பட்டு போன நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், ஆற்றல் மிகு முதலமைச்சர் அவர்கள் இளைஞர் அணியிலே இருந்தவர். திருமணமாகி ஒரு மாதம் அந்த அளவுக்குத்தான் இருக்கக்கூடிய நிலையில் அவரை தேடுகிறோம் என்று சொன்னவுடனே நம்முடைய அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அவர் வெளியே போயிருக்கார், வந்தவுடன் நானே உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன் என்று சொல்லி தானே பல சொல்லி காவல்துறையினரை அழைத்து சென்றார். நாங்களெல்லாம் எங்களையெல்லாம் முதல் நாளே கைது செய்து நாங்கள் உள்ளே போய்விட்டோம். ரெண்டு நாள் கழித்து, அடுத்த நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து இதே சென்னை சிறைச்சாலையில், மத்திய சிறைச்சாலையில் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார். 31 சென்றவுடனே 2 இரவு மிகப்பெரிய அளவுக்கு நாங்களெல்லாம் தாக்கப்பட்டு உள்ளே போன நேரத்தில், அதே நேரத்தில் அவரை கொண்டு வந்து அடுத்து எல்லாம் முடித்தவுடனே 9 மேலே தாக்கப்பட்டு இருட்டு, சரியான வெளிச்சம் கூட கிடையாது. அந்த கொட்டடியில் 9வது வார்டு பிளாக் என்று சொல்லக்கூடியது, இப்போது அது மருத்துவக் கல்லூரியாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட அந்த சிறைச்சாலையில் அவர்கள் உள்ளே தள்ளிய போது வேகமாக காயத்தோடு மேலே நாங்கள் படுத்திருக்கிறோம். என்னுடைய மேலே ஒரு உருவம் வந்து விழுந்தது. என்னுடைய மேலே பார்த்து அந்த மங்களான வெளிச்சத்திலே பார்த்து, யார் என்று பார்க்கிற போது, அண்ணா நான் ஸ்டாலின் என்று அவர் சொன்னார். உடனே அவரை பார்த்த உடனே அந்த கரத்தை பிடித்தோம். அந்த கரம் அன்றும் பிடிக்கிறது, இன்றும் பிடிக்கிறது, என்றும் பிடிக்கும் என்பதுதான் மிக முக்கியம். ரத்தம் சொத்துகிறன் நாங்களெல்லாம் பக்குவப்பட்டவர்கள். அவர் புதிதாக இளைஞர். அவருடைய உணர்வு எப்படி இருக்கும் என்பதை எங்களால் எண்ணி பார்க்க முடியும். தாய்மார்களுக்கு தெரியும், சகோதரர்களுக்கு தெரியும், நண்பர்களுக்கு தெரியும். இளைஞர் அவர், அப்படிப்பட்டவர், அதுவும் திருமணமாகி ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். அப்படிப்பட்டவருக்கு கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள், துணிச்சலாக இருக்கிறீர்கள் சொன்ன நேரத்தில் அதுக்கு அடுத்துத்தான் அவருக்கு மிகப்பெரிய ஆறுதலை சொன்னவர் நம்முடைய மறைந்த மேயர் சிட்டிபாபு அவர்கள். அவருடைய டைரியில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓராண்டு காலம் எப்போது வருவோம் என்று தெரியாது. வெளியே வருவோமா வரமாட்டோமா என்றாலும் அச்சுறுத்தல் இருந்தது. அதான் மிசாவுடைய சிறப்பு, தனித்தன்மை. அந்த மிசா இதோ இஸ்மாயில் கமிஷன் என்று சொல்லி அதில் விசாரிக்கப்பட்டு எப்படியெல்லாம் தாக்கப்பட்டார்கள், சித்திபாபுடைய டைரி என்ன, எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தாக்கப்பட்டார் என்பதையெல்லாம் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் தமிழ்நாடு அரசு போட்ட ஒரு கமிஷன் மூலமாக போடப்பட்ட அறிக்கை. இது 1978 வந்த அது வெளியிட்டது. 76 நடந்த சம்பவத்தை பற்றி ஏன் இதை எடுத்து இந்த நேரத்திலே சொல்கிறேன், அவர் இரத்தத்தை சிந்தினார் என்பதற்காக மட்டுமல்ல, நண்பர்களே, தியாகத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பது நாங்களே குழந்தை பற்றி விரும்புவதில்லை. ஆனால் எதற்காக சொல்லுகிறோம் என்றால், இந்த ஆட்சியை குறை சொல்வதற்கு, இந்த ஆட்சியின் மீது குற்றம் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று சொல்கிற நேரத்தில் குறுக்கு வழியிலே காவிமயமாக்கி விடலாம் தமிழ்நாட்டில் நினைக்கிற அரைவேக்காடு அண்ணாமலைகளெல்லாம் இன்றைக்கு என்ன பேசுகிறார் என்றால், அவர் மிசாவுக்கே கைதியாக போகவில்லை என்று சொல்கிறார். அர்த்தமற்ற புண்டங்களே
இதோ இந்த ஆதாரம் இருக்கிறது, இதற்கு என்ன சொல்லுவீர்கள்? வலு சொல்ல வேண்டாமா? ஒரு தற்கூறி பேசினால் மன்னித்து விடலாம். ஆனால் உங்களுக்கும் ஐபிஎஸ் ஓய்வு என்று ஒரு மூன்று எழுத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மூன்று எழுத்துக்களை வைத்துக்கொண்டு கூட இந்த தகுதி மிக்க ஒரு கட்சியுடைய தலைமைக்கு உரிய பொறுப்போடு பேச வேண்டாமா? இப்படி ஆதாரத்தோடு பதிலளிக்க வேண்டிய கட்டம் இருக்கிற நண்பர்களே, அதற்குத்தான் 24 என்பது இருக்கிறது. அவரை தேர்ந்தெடுப்பது மட்டும் போதாது, இன்றைய முறையிலே கூட ஒவ்வொருவரும் இப்படி பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே அருமை சகோதரர் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் தெளிவாக சொன்னார், ஒரு கட்சி ஒரு இயக்கம். ரொம்ப அருமையான விளக்கம் சொன்னார், அதுதான் மிக முக்கியம். கட்சி என்பது தீர்ந்து விடும், அதுதான் ஒரு இலக்கு, அதோடு சரி. ஆனால் இயக்கம் என்பது கொள்கை. அந்த கொள்கைக்கு எவ்வளவு காலம் பயணம் இருக்கிறதோ, எவ்வளவு காலம் லட்சியம் இருக்கிறதோ, அவ்வளவு காலத்தும் அதை காப்பாற்றக்கூடியவர்கள் வருகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 4வது முறை, இன்றைக்கு 5வது தலைமுறை வந்து அப்படியே தாண்டி கொண்டு வருகிறது என்றால், இளைஞர் மாறன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால், இது மாறிக்கொண்டே வருகிறது. ஏனென்றால் திராவிடம் ஆயிரங்காலத்து பயிர், எந்த கொம்பனும் இதை அசைத்து விட முடியாது. இதை குறிக்கிற வேறு எங்கே என்னவர்களுக்கு தெரியாது. இதனுடைய பலம் வெறும் பதவி நாற்காலிலே இல்லை, மக்கள் முன்றாக இருக்கிறது, மக்கள்களிலே இருக்கிறது. எனவேதான் அந்த மக்களுடைய ஆதரவினாலே தான் அவர்கள் வருகிறார்கள். சொன்னார்கள், இந்தியாவிலே உலகத்திலே இப்படி ஒரு தேர்தல் நடந்தது உண்டா என்று பொதுச் செயலாளர் கேட்டார். இத்தனை பேரையும் வாழ்த்துக்கூடிய நிலையில் எவ்வளவு அழகாக கையாண்டார். இன்னும் கேட்டார், இப்படி சொல்லுவதனாலே மற்றவருடைய கலைஞருடைய பெருமையை குறைக்கிறோம் என்று யாரும் குறுக்கு சால் ஓட்டக்கூடாது. ஏனென்றால் அதற்கென்றே சில பத்திரிகைகள் இருக்கின்றன, அதற்கென்றே சில இருக்கிறார்கள். இங்கே சகோதரர் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொன்னார்கள், நான் வேடிக்கையாக நகைச்சுவையாக சொன்ன கருத்தை இன்றைக்கு அவர்கள் எவ்வளவு திசை திருப்பி விட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆம், அவர்களுக்கு வேறு சரக்கு இல்லை, என்ன செய்வார்கள்? சரக்கு இருந்தால் அதை சொல்வார்கள், சரக்கு இல்லையே தேடி போகிறார்கள். ஆகவே வேடிக்கை கூட இதை எப்படியாவது விஷப்புத்தனம் பண்ணலாமா என்று கலகமூட்டியே வருவார்கள். இதைத்தான் அண்ணா ஆரியபாயனுடைய சிறப்பு என்ன என்று சொல்கிற நேரத்தில், சிண்டு முடிந்திடுவாய் போற்றி போற்றி, சிண்டு முடிந்திடுவாய் போற்றி போற்றி. சிண்டு முடிந்திருந்த பரவ உண்டு. பொருளாளர் டிஆர் பாலு போய் மாலை வைக்கிறாரு, தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம் நாங்களும், நீங்கள்லாம் நேராக பார்த்துருப்பீங்க இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள். அவர் மரியாதைக்காக செருப்பை காலையில் விட்டுட்டு வேகமாக வந்துடுறாரு. உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சி அது, ஒவ்வொருவருக்கும் பார்க்கிறது நமக்கே உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. தலைவர் எப்படி 2வது முறை தேர்ந்தெடுத்தார் என்று அவர் வந்த உடனே கூட ஒருத்தர் நண்பர் வந்து என்ன பண்ணுறாரு, ஐயா நீங்கள் மறந்துட்டு வந்துட்டீங்கன்னு உதவி எடுத்து கொடுக்குறாரு. ஐயோ வேண்டாம் ஐயா, நீ ஏன் எடுத்து வந்தேன்னு அவர் துடிப்பாக சொல்கிறார். இவ்வளவுதானே இது, என்னையா ஒரு சாதாரண நிகழ்ச்சி, ஒரு மனிதாபிமான நிகழ்ச்சி, இவ்வளவுதானே? இவ்வளோ பெரிய பொதுக்குழுவில் என்ன நடந்ததுன்னா, ஒரு ஆள் செருப்பை தூக்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்கிறது தானே ஒரு பெரிய நிகழ்ச்சி? இதுதானே 74 பத்திரிகைகள் இருக்குன்னு சொன்னால் இந்த நாட்டில் என்ன தரம் இருக்கிறது? சரி, எழுதக்கூடிய உங்களுக்கு சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது. ஏன்னா இவன் 14 வருஷம் ராமனுடைய செருப்பை தலையிலே தூக்கி கொண்டு போய் செருப்பு ஆண்ட நாடு இது. செருப்பை தூக்கி ஆரம்பித்த உங்களுக்கு செருப்பை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு கேட்டார். எனவே இந்த கதையெல்லாம் நாங்கள் ஆரம்பித்தா நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க? உங்களால் நிற்க முடியாது. ஒரு சாதாரண மனு தர்மத்துக்கே நீங்கள் படாத பாடுபடுறீங்க. சேர்த்து போகலாம், வெட்டலாம், ஒட்டலாங்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. இந்த மேடை இருக்கிறதே சாதாரணம் அல்ல, அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள். நாங்கள் கருப்பு சட்டைக்காரர்கள், காவலுக்கு கட்டிக்காரர்கள். இங்கே முன்னோட்டம் அறிஞர் அண்ணா சொன்னார், திராவிட கழகத்தினுடைய பணி என்னன்னா தூசிப்படை. ஒரு இராணுவம் போகும், இராணுவத்துக்கு முன்னாலே தூசிப்படைன்னு அதுக்கு தமிழில் மொழிபெயர்த்தாங்க, சாப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் என்று. அந்த சாப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் என்னன்னா முன்னால் பாதை போட்டுக்கிட்டே போகும், எதிரி இராணுவம் வராமல் இருக்கிறதுக்கு பாதத்தை உடைக்கும். இந்த வேலையெல்லாம் செய்கிறது எங்களுடைய வேலை, கோட்டைக்கு போகிறது எங்கள் வேலை இல்லை.
கோட்டைக்கு உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு யாரும் ஓட்ட போடாமல் தடுக்கிறதா எங்கள் வேலை? நாங்கள் அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த பதவியும் கிடையாது. என்ன கேட்டால் செத்துப்போன உட்பாடு சுலோக பதவி கிடைக்குமா, வைகுண்ட பதவி கிடைக்குமான்னு பத்திரிக்கை அடிக்கிறான். அதில் கூட எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. தெரியும் தெளிவா மற்றவர்கள் சரி நம்பலாம். அப்படிப்பட்ட ஒன்று இந்த கருப்பு சட்டை நண்பர்கள் தாய் கழகம். எனவே இந்த தாய் கழகம் பார்த்து பூரித்தடைகிறது, பார்த்து பெருமை அடைகிறது. இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆற்றில் உள்ளவர்களெல்லாம் இருக்கிற காரணத்தில் இந்த ஆட்சியை நீங்கள் எழுதி தள்ளிவிடலாம் என்று நினைத்து விட முடியாது. என்றாலும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்னாலே இருந்த எதிரிகள் கலைஞர் காலத்தில், அதற்கு முன்னாலே அண்ணா காலத்தில், காமராஜர் காலத்தில், நீதி கட்சி காலத்தில், அந்த எதிரிகளுக்கும் இப்போது இருக்கிற எதிரிகளுக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு உண்டு. அதைத்தான் இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே வந்து அமர்ந்திருக்கிற உங்களை நான் சார்பாக பார்க்கவில்லை. அவருடைய தோழர்கள் இயக்கத்துக்காக நீங்கள் எதையும் செய்வதற்காக தேர்ந்தெடுக்கிற தாய்மார்கள் பெரியோர் என்று பார்க்கவில்லை. கவசம் போல் இந்த இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய இராணுவ வீரர்கள் அறிவார்ந்த தென்னை பிரச்சாரத்திலிருந்து, தெரு பிரச்சாரத்திலிருந்து, எல்லா பிரச்சாரத்திலும், போராட்ட களத்திலிருந்து அத்தனை பேர் வரக்கூடியவர்கள். இங்கே இருக்கிற தாய்மார்கள் பல நேரங்களிலே நான் நேரடியாக இந்த கூட்டத்துக்கு மட்டுமல்ல, அவர் நடத்திய போராட்டங்களிலே கூட பல நேரங்களிலே மண்டபம் கொள்ளாத அளவிற்கு தாய்மார்களும் கைதாகி இருக்கிறார்கள், மற்றவர்களும் கைதாகி இருக்கிறார்கள். எனவே இது வெறும் ஆட்சிக்காக அல்ல, காட்சிக்காக அல்ல, இன்னத்தின் மீட்சிக்காக, இந்த இனத்தின் மீட்சிக்காக அதை மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு அற்புதமான சூழ்நிலை வருகிற நேரத்திலே இன்றைக்கு அவரை பாராட்டினால் போதாது, இவர்களுக்கு வாழ்த்தை வாழ்த்து கூறினால் மட்டும் போதாது. நம்முடைய கடமை என்ன? அதை சொல்வதுதான் தாய் கழகத்தினுடைய வேலையாக. நான் உங்கள் தோழனாக, தொண்டனாக, பணியாளராக உங்கள் முன்னாலே நின்று இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இல்லையானால் ஒரு சாதாரண முகவரி தெரியாத அறவே காட்டு பெருவழிகள் 5 ஆண்டு காலம், அதுவும் 10 ஆண்டு காலத்துக்கு மேல் பொறுமையாக இருந்தது. கலைஞர்கள் மறைந்த நேரத்திலே அதுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று இது வெற்றிடமாகும், வெற்றிடமாகும் என்றெல்லாம் சிலர் நினைத்தார்கள். அப்போது இதே மேடையில் நாங்கள் சொன்னோம், நீங்கள் தப்பு கணக்கு போடுகிறீர்கள் இவரை பற்றி, தளபதியை பற்றி. இவருடைய தலைமை என்பது இருக்கிறதே, இவருடைய வழிகாட்டல் என்பது இருக்கிறதே, இவருடைய ஆற்றல் என்பது இருக்கிறதே, அது சாதாரணமாக அல்ல நண்பர்களே. இவர் ஏற்று பொறுப்பேற்றால் அவர் பதவியேற்பதில்லை, பொறுப்பேற்பார். அந்த பொறுப்பேற்றால் அந்த பொறுப்பின் மூலமாக விளையக்கூடியது வெறும் வெற்றிடம் அல்ல, கற்றிடம், கற்றிடம், கற்றிடம் என்று சொன்னோம். இந்தியாவே இன்றைக்கு கற்றிடம். அதனால தான் இந்தியாவே வியக்கத்தக்க முறையிலே பார்க்கக்கூடிய முதலமைச்சராக, ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கிறார். அவர் தெரியும், சாதாரணமாக சைக்கிள் காலையில் போகும்போது நடைவழியிலையும் போகிறாரு, சைக்கிள்லையும் போகிறாரு. அதுவும் இந்த சைக்கிள் ரொம்ப லாபகமாக விடுறார். அதெல்லாம் கூட தொலைக்காட்சியில் பார்த்தோம், நேரில் பார்க்கல. என்ன, 2 சக்கரத்தையும் சரியாக ஓட்டக்கூடியவர் அவர். ஆட்சிங்கிற சக்கரமும் சரி, கட்சிங்கிற சக்கரமும் சரி, ஓட்டும்போது யார் எதிரே வர்றான்னு தெரியும் அவருக்கு. எப்படி ஓட்டுவதுன்னு தெரியும், யார் முட்டை வர்றான்னு தெரியும், அவன் எப்படி பள்ளத்தில் தள்ளுறது என்று அவருக்கு தெளிவாக தெரியும். ஆகவேதான் அவர் காரணம் என்ன, கூட இருக்கிற படைகள் சாதாரணமானவர்கள் இல்லை, கூட இருக்கிற தோழர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை, அனுபவத்துக்கும் இருக்கிறார்கள், இளைஞர்களும் இருக்கிறார்கள். முதியவர்களுக்கு என உண்டு, அதே நேரத்தில் இளைஞர்களுக்கும் புதிய வரவு உண்டு என்று சொல்லக்கூடிய உறவும் வரவும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைவராக, அணைக்கக்கூடிய தலைவராக, அனைவரையும் தட்டி கொடுக்கக்கூடிய தலைவராக, ஊக்கப்படக்கூடிய தலைவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் 5 ஆண்டு காலம் ஒரு நல்ல அருமையான ஒரு கூட்டணி, இல்லையானால் இந்தியாவிலேயே அவருடைய தலைமைக்கு என்ன ஆற்றல்? ஆட்சி அப்புறம் முதல்ல தலைமை தாங்கிற போது 10 ஆண்டு காலம் இந்தியாவில் இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு கூட்டணி இந்த இருக்கிறது தமிழ்நாட்டில். எல்லா கட்சியும் பாஜகவை தவிர இன்னொரு கட்சி, அது இப்போ கட்சியாகவே இல்லை, கோஷியாகவே இருக்கு, அதுதான் மிக முக்கியம்.
அடிக்கடி நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சங்கடமாக இருந்தது. எதிர்கட்சி என்று பெயரே தவிர யாருக்கு யார் எதிர்கட்சி என்பதே இப்போது அவர்களுக்குள்ளே கேள்வியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நண்பர்களே, அதை பொறுத்து இப்போது என்ன சொல்லுகிறார் சொன்னால், அடுத்த 24வது வருஷத்திலேயே தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரும். எப்படி வரும்? அப்ப ஜனநாயகத்தை நீங்கள் மதிக்க மாட்டீர்கள், எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, நாங்கள் 356 பயன்படுத்துவோம், மறைமுகமாக உங்களுடைய மிரட்டல் அச்சுறுத்தல், இந்த அச்சுறுத்தல் எல்லாம் இந்த பெரியார் மண்ணிய நடக்காது. ஆட்சி உங்களிடத்தில் இருக்கலாம், சட்டம் உங்களிடத்தில் இருக்கலாம், கவர்னர்கள் இருக்கலாம், ஆளுநர்கள் இருக்கலாம், அச்சுறுத்தல் இருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி எங்களிடத்தில் என்ன இருக்கிறது, இந்த அணியிடத்தில் என்ன இருக்கிறது, எங்களுடைய முதலமைச்சரின் பின்னாலே என்ன இருக்கிறது சொன்னால், உங்களுக்கு சொல்லுகிறேன், மக்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், மக்கள் சக்தி. இந்த மக்கள் சக்தி தான் முடிவு பண்றது. அதனால இங்கே சாதாரணமானது அல்ல, மிகப்பெரிய அளவிற்கு அவர் எண்ணி பார்க்க வேண்டும். எனவேதான் அவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்காளர்களை கொச்சை கொடுத்த அளவிற்கு இந்த அடுத்த ஆண்டே சட்டமன்ற தேர்தல் வரும்னா முடியுமா அப்படின்னு கேட்கிறது. அண்ணா சொன்னார் ரொம்ப அடக்கத்தோடு, 1900 சட்டமன்றம் தமிழ்நாடு என்று பெயர் வைத்த போது ஓராண்டு சாதனை செய்தேன், முப்பெரும் சாதனைகள். அப்போது இதே நிலை. உடனே அவர் அமெரிக்காவிலிருந்து வந்த உடனே உடல்நல குறைவோடு வந்த உடனே சொன்னார், முப்பெரும் சாதனைகளை நான் செய்த நேரத்திலே இங்கே என்னுடைய ஆட்சியை அவர்கள் வேண்டுமென்றே அனுப்ப வேண்டும் நினைக்கிறார்கள் என்றால் முடியுமா என்று கூட நான் சவால் விட மாட்டேன். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, மக்கள் சக்தி இருக்கவில்லை, அதிகாரம் இருக்கிறது, ஆனால் இதை மாற்றிவிட்டு நீங்கள் நாங்கள் செய்ததையெல்லாம் மாற்றி விடுவோம் என்று நீங்கள் நினைக்கிற நேரத்தில் இதை கை வைத்தால் சுயமரியாதை திருமணம், தமிழ்நாட்டுக்கு பெயர் மாற்றம், இருமொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம்தான், இந்திக்கு இடமில்லை என்று இந்த முப்பெரும் சாதனைகளிலே கை வைக்க நினைத்தால் என்ன ஆகும் என்று அச்சப்படுவீர்கள். ஒரு நேரத்தில் அந்த அச்சம் உங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் அண்ணா துறைதான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று பொருள் என்று அண்ணா சொன்னார்கள். அதே தத்துவம்தான் இன்றைக்கும் என்றைக்கும் மறந்து விடாதீர்கள். எனவேதான் இந்த இயக்கத்தை நீங்கள் அச்சுறுத்தக்கூடாது, அச்சுறுத்தி பணி வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த தலைமை, அந்த தலைமைக்கு பாதுகாப்பாக இருக்கிற படை, அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல மக்கள், இவர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். தெளிவான கொள்கை, அதை விட கலைக்க முடியாத ஒரு கூட்டணி, கலையாத ஒரு கூட்டணி. காரணம், இது பதவிக்கான கூட்டணி அல்ல, கொள்கைக்கான கூட்டணியை கூட்டிய தலைவர் இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர் தான் என்ற பெருமை படைத்தவர்கள். ஆகவேதான் தெளிவாக எடுத்துக் கொள்ளுங்கள், அதையும் மீறி நீங்கள் வாலாட்டினால் இழப்பு எங்களுக்கல்ல, இந்த 4 பேர் கடைசியாக வந்திருக்கிறீர்கள் அல்லவா, அவர்கள் கூட உங்கள் காணாமல் போய்விடுவார்கள், அவ்வளவுதான். அதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காவிக்கு இடமில்லாமல் காவியை தமிழ்நாட்டில் துணை தெரிய வேண்டுமானால் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள், அது உங்கள் கையில் இருக்கிறது, அதைத்தான் நீங்கள் செய்தியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே திண்ணை பிரச்சாரம், தெருமனை பிரச்சாரம், அதே போல பூத் கமிட்டி என்பது மட்டுமல்ல, தெரு கமிட்டி போட்டு பிரச்சார கமிட்டியை போடுங்கள், எல்லோரிடத்திலும் சொல்லுங்கள், வெல்லுவோம், திராவிடம் வெல்லும், அதை நாளைய வரலாறு சொல்லும் சொல்லும் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி, வாழ்க தளபதி, வளர்க திராவிடம், நன்றி, வணக்கம்.